What is a full stack web development? What is the difference between frontend and backend development? But so many people are asking these questions. From those stacks, how should I choose? Like, which stack is the best? What is the difference between frontend and backend development? Are they near to each other, easy to learn them, cover them on the same stretch, or are they different from each other? We have to go to like different courses or different streams to learn frontend and backend development. இப்போ ஃப்ரண்ட்எண்டுக்கு பார்க்கும்போது ரொம்ப குழப்பமே கிடையாது. HTML, CSS, JavaScript ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு ரிலேட்டட் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதாவது அது ரிலேட்டட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை எடுத்து படித்தா போதும். பேக்கெண்ட் வரும்போது தான் குழப்பத்தோட உச்சிக்கே போவீங்க. ஏன்னா பேக்கெண்ட் கேன் பி ரிட்டர்ன் இன் எனி லாங்குவேஜ். சட்டி பானையில் ஆரம்பித்து எதில் வேணால் எழுதலாம். சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, பைத்தன், பிஹெச்பி, நோட், ஜாவா, நோட் ஜேஎஸ்க்கு, ஜேஎஸ்க்கு வந்து நோட் ஜேஎஸ் இருக்குது. ஓகே, ரஸ்ட், ரூபி, எலிக்சர், நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணால் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ப்ரோக்ராமிங் பேர்ல், எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூ கேன் ரைட் இட்.